வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கான அறிவிப்பு தான் இது. நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருந்தோம், எஸ்எம்சி மீட்டிங் ஷெட்யூலை வந்து மாற்றி வச்சுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை எஸ்எம்சி மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ அதை மாற்றி ஒவ்வொரு மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை நடத்த போகிறதா நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதுக்கு ஏற்றது போல் இந்த மாதம், அதாவது நாளைக்கு முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால எஸ்எம்சி மீட்டிங் வந்து நடக்க போகுது. டைமிங் பார்த்தீங்கன்னா மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் நடக்கும். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கண்டிப்பாக அந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கணும். ஆப்பில் வந்து அட்டண்டன்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஷெட்யூல்லையும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்து பேச வைக்கணும் அப்படிங்கிற தகவலையும் இந்த அரசாணையில் வந்து போட்டிருக்கிறாங்க, நீங்களும் அதை பார்த்துக்குங்க. இப்போது இந்த எஸ்எம்சி மீட்டிங் எதுக்காகன்னு சொல்லி பார்த்தலாம். ஒவ்வொரு பள்ளிகளோட வளர்ச்சிக்காக தான் இந்த எஸ்எம்சி மீட்டிங் வந்து நடக்க போகுது. பள்ளிகளில் தேவைப்படக்கூடிய விஷயங்களில் எஸ்எம்சி மூலமாக சேர்ந்து பேசி முடிவெடுத்து ஆப் மூலமாக அதை என்ட்ரி பண்ணி அரசின் மூலமாக அதை நிறைவேற்றிக்கிறது தான் இந்த எஸ்எம்சி மீட்டிங்கோட வேலை. அடுத்ததாக எஸ்எம்சி குழுவில் துணைத்தலைவர் யாரை வந்து நியமிக்கணும் அப்படிங்கிற தகவலை வந்து கொடுத்துருக்குறாங்க. மாற்றுத்திறனாளி பெற்றோர் இல்லை எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்தவங்க இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி இந்த அரசாணையில் வந்து போட்டிருக்காங்க. அடுத்ததாக நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டத்தை எஸ்எம்சி குழு உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தி அதன் மூலம் நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துறது. அடுத்ததாக பள்ளி இடைநீற்ற மாணவர்களை கண்டுபிடிச்சி இல்லை மாற்றுத்திறன் மாணவர்களை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து பள்ளியில் வந்து சேர்க்கறது, அதற்கான கணக்கெடுப்பு பணியும் வந்து ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கதையும் எஸ்எம்சி உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் இல்லம் தேடி கல்வி தன்னார்வல் என்ன செய்யணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தொடக்க நிலை தன்னார்வல் என்ன பண்ணணும், அதே போல் உயர் தொடக்க நிலை தன்னார்வல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சென்டருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராக வரல அப்படின்னா அதை பற்றியும் நீங்கள் டீச்சர்ஸ்ட்டை எடுத்து பேசி அதற்கான தீர்வை நீங்கள் காணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மாணவர்களுக்கான உயர்கல்வி ஆலோசனை, ப்ளஸ் டூ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் முதல்வன் திட்டம் மூலமாக என்னென்ன கோர்ஸ் வந்து இருக்குது படிக்கிறதுக்கு, அதுக்கு உதவித்தொகை தேவைப்படுதா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸே வந்தியும் நம்ம எஸ்எம்சி குழு உறுப்பினர் மூலமாக மாணவர்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக எஸ்எம்சி மீட்டிங் 3 to 4:30 வரை நடக்கும்னு சொன்னது இல்லையா, அந்த டயத்துக்கு என்னென்ன ஒர்க் நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு டைம் டேபிள் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க, இதோடய நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னார்வலர் கூப்பிட்டு வந்து பேச வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இந்த எஸ்எம்சி மீட்டிங் முறையாக நடத்தப்படுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக பார்வையாளர்களும் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஏடிஓ இருக்கலாம், இல்லை பிடிஓவாக இருக்கலாம், இல்லை பிஆர்டி இருக்கும். ஸோ யார் வேணாலும் வந்து இந்த எஸ்எம்சி மீட்டிங்கை வந்து வாட்ச் பண்ண வருவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.